இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசுவின் நாமத்தில் இந்த நிமிட நச்சுக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன் இந்த நாட்டிலே கொடுக்கப்பட்ட நச்சுரி லூக்கா நச்சுரி எட்டாம் அதிகாரம் பத்தொம்போது முதல் இருபத்தி ஒன்று முறையை குறிப்பாக இயேசு பெருமான் சொல்லுகிற கருத்து நாம் இயேசுவின் உறவினர்களாக மாற வேண்டும் இயேசுவோடு நமக்கு ஒரு உறவு இருக்க வேண்டும் பக்தன் என்ற முறையில் அல்ல விசுவாசி என்ற முறையில் இல்லை மாறாக இயேசுவோடு ஒரு இரத்த உறவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கடவுளை விரும்புகிறார் இயேசுவின் உறவினர்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி மற்ற நடிச்சி பன்னிரெண்டாம் மதி நாற்பத்தி ஒன்பதில் நாற்பத்தி ஒன்பதில் வாசிக்கிறோம் வானகத்தில் உள்ள என் தந்தையின் விருப்பப்படி நடப்பவர்கள் எனக்கு தாயும் சகோதரனும் சகோதரியமாக இருக்கிறார்கள் கடவுளுடைய திருவிழப்படி அப்பாவுடைய திருவிழப்படி இந்த பூமியில் நாம் வாழ்வோம் இடிச்சனால் நாம் யாராக இருக்கிறோம் இயேசுவுக்கு தாயாக இருக்கிறோம் சகோதரனாக இருக்கிறோம் சகோதரியா இருக்கிறோம் விதமாக ஒரு இரத்த உறவு நமக்கும் இயேசுக்கும் இடையே ஏற்படுகிறது இந்த கடவுளுடைய திருவிழம் எப்பொழுது வெளிப்படுத்தப்படுகிறது வானகத்தில் உள்ள கடவுளுடைய திருவிழா எப்பொழுது வெளிப்படுத்தப்படுகிறது அதிக வெளிப்படுத்தப்படுகிறது வாசிக்கிறோம் அல்லவா ஏசையா ஐம்பதாம் அதிகாரம் நான்கு பழைய மொழிபெயர்ப்பில் கடைத்தவனை தன் வார்த்தையால் ஊக்குவிக்கும்படி கற்றதை உணர்த்தும் கடவுள் அதிகாலை தூரம் நீ எழுப்புகிறார் எழுப்பி ஆசானுக்கு செவிமடுப்பது போல அவருடைய வார்த்தைக்கு திருவள்ளத்துக்கு சுவிமடுக்கப்படிய ஆண்டவன் செவிப்படலை தூண்டுகிறார் இது இயேசு கிறிஸ்துக்கள் புதிய புதியமானே அதிகாலமே நாம் அவர் தேடுகின்ற பொழுது கடவுள் தன் திருவள்ளத்தை வெளிப்படுத்துகிறார் மட்டுமல்ல இன்னொரு வகையிலே நாம் செவிக்கின்ற பொழுது ஆனால் திருவள்ளத்தை பெற்றுக்கொள்கிறோம் நாம் இந்த கர்த்தர் கற்றுக் கொடுத்த செப்பத்தில் வாசிக்கிறோம் அல்லவா பரலோகத்தில் சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்ய

ஆண்டருடைய திருவிழத்தை நாம் பெறுகிறோம் ஆண்டு சித்தத்தை அறிகிறோம் அப்படி சித்தத்தை செயலாட்டுகின்ற பொழுது அப்படி திருவிழத்தை நிறைவேற்றுகின்ற பொழுது நாம் யானாக இருக்கிறோம் இயேசுவுக்கு சகோதரனும் சகோதரியும் தாயமாக இருக்கிறோம் அப்படிப்பட்ட உருவு நமக்கு கிடைக்கும்படியாக ஆண்டோர் சமூகத்திலே செபிப்போம் ஆமீன்